அலுவல் மொழிகள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அலுவல் மொழிகள் சட்டத்தில் திருத்தம் செய்யும் திட்டம் எதுவும் மத்திய அரசுக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் ஹிந்தி ஆங்கிலம் தவிர பிற மொழிகளை அலுவல் மொழியாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அலுவல் மொழிகள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்றும் விளக்கமளித்தார். இதற்கிடையே ஆயுர்வேதா கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய மசோதா 2020 மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மக்களவையில் கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி நிறைவேறியது. தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேறியதன் மூலம் குஜராத் ஜாம் நகரில் நவீன ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமையவும் அதற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்தஸ்து கிடைக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது. ஆயுர்வேதா மருத்துவக் கல்விக்கு ஒரு புதிய தோற்றத்தை இந்த ஆயுர்வேதா கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.